அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, தமிழனின் தனி தேவா, இளமையே எழிலே, அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். ரெண்டும் மோதிச்சுன்னா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ரெண்டும் மோதனா தமிழ்நாட்டில் பள்ளிகளை திறப்பது குறித்து அனைத்து மாவட்ட அதிகாரிகளுடன் பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் நாளை மறுதினம் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். நாளை மறுதினம் ஆலோசனை நடத்தவிருக்கிறார். புதுச்சேரி உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று பரவல் ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் பள்ளிகள் திறக்கப்படுமா என்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. பள்ளிகளை திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளன. மாணவர் சேர்க்கையை உயர்த்துவதும், இடைநின்ற மாணவர்களை மீண்டும் பள்ளியில் சேர்ப்பதும், சிறப்பு எழுத்தறிவு திட்டம் உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்கப்பட உள்ளன. தமிழக முதல்வர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை ஒரு மரியாதை நிமித்தமா நீ சந்திச்சேன். அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்து அவரை சந்திச்சு வந்திருக்கேன். கடந்த காலங்களில் இதற்கு முன்பாக வந்து திமுகவுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்த பிறகுதான் உங்களுக்கு பண வாய்ப்புகள் குறைந்தன்னு ஒரு கருத்து பரவலாக இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. நல்ல வேலை என் பிள்ளை எல்லாம் பாரில. கண்டிப்பா நல்லதே நடக்கும். அதாவது ஆட்சிக்கு வந்து 1 மாசம் 1.5 மாசத்துலயே உலகமே உத்து பாக்குற அளவுக்கு எலவு கரண்டு எங்க போச்சுன்னு தெரியல. பாதியில வருது, பாதியில போகுது, பாடையில போறது. அந்த கொரோனாவை கட்டுப்படுத்திருக்காரு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவருங்க. அது ஒரு சிலவங்க சொல்லத்தான் செய்யலாம். மாஸ்க் போடியானா நாங்கள்லாம் தேக்குனேனே போனேன் போய்கிட்டேருந்தே நீ அப்படிங்களா? இல்லைப்பா, தேக்கா இருந்தாலும் அப்படியே அரிச்சிருக்கிறாரு. மாஸ்கை போடுங்க பாடா கேட்க மாட்டேங்கிறான். இந்த ஒரு படத்தில் அல்வா வாசு என்னைய கேட்பாரு. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசாக ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசி போடணும். ஊசி போட்டு தன்னுடைய சந்ததிகள் குழந்தைகளை குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு இதை தடுக்கு ஊசியை தவிர வேற வழி இல்லை. கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, கஞ்சா கடத்தல் போன்ற சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். தென்மண்டலத்தில் ரவுடிகள் மோதல் குறித்து பேசிய டிஜிபி சைலேந்திரபாபு ரவுடிகள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் மூலம் நடவடிக்கை எடுக்க யோசனை வழங்கினார். ரவுடிகள் மீது உள்ள பழைய வழக்குகளை துரிதப்படுத்தி அவர்களை சிறையில் அடைக்க அறிவுரை வழங்கினார். கட்ட பஞ்சாயத்து, கந்துவட்டி, கஞ்சா கடத்தல் போன்ற சட்ட விரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை தரம் பிரித்து அவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தி இருக்கிறார். போலீஸ் தான் ஹீரோ, போலீஸ் தான் கெத்து.